ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गनिडुमदिल् पुडेसूडयोत्ति यन्नुम् मणिनगरत्तुलगणैत्तुम् विळक्कुम् ज्योति வெங்கதிரோங்குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானு நாளே கற்பா ராமபிராலையல்லால் மற்றும் கற்பரோ கற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றும் இங்கே நட்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றம் நற்பாலு குய்த்தனம் நான் முகனார் பெற்ற நாட்டுளி அற்புதமான எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சுதர்சன சரித்திரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். புஷ்கரத்தாழ்வார் என்ற தலைப்பில் பிரதிபதஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துர்கர்ம கர்ஷண நிகமசத்தர்ம தரிசன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன எதிரணியகக்கு அச்சமே எயிர்குணநலங்கள் உச்சமே பிறவி பிணி தீர்க்கும் ரட்சக பிரபஞ்சம் நிலை நிற்கும் அச்சுனி சகல வினையாவும் தீர்ப்பவர் சதுர்மறைகள் காட்டும் தர்மமே வெற்றி வெற்றி திருவாழியே வெற்றி வெற்றி திருவாழியே இனிய உலகோனின் எழிலணி இமையோர் பயம் போக்கி அருள்பவ சதமன் பிரமன் போற்றும் பெரியவ சதபதம் தன்னில் நிறைபவ புகழும் அறிஞர் தம் உறவுனி போற்றும் அரண் கண்ட புனிதன்னி வெற்றி வெற்றி திருவாழியே வெற்றி வெற்றி திருவாழியே ஒளிரும் மின்னல் அதன் பொன்னனே ஒன்றுபட்ட சுடர் கூட்டமே திகழும் திருமேனி கொண்டவ திறனுடையர்கட்கும் மறைபவ குறைவில் ஆயுதங்கள் கொண்டவ கொண்டவடியார்கள் காப்பவ வெற்றி வெற்றி திருவாழியே வெற்றி வெற்றி திருவாழியே பணியும் அடியார்கள் குழிவினோய் பயிலும் ஆறு குணம் தழுவினோய் புலங்கள் புகழ் கொண்ட பெருமையோய் புகழும் பரம் யூக உருவினோய் சதமக பகையின் பகைவரே சரமாய் சுரன் கொண்ட துணைவரே வெற்றி வெற்றி திருவாழியே வெற்றி வெற்றி திருவாழியே அசுரர் வாட்சியை அறுப்பவ அந்தகார மதிந்தி நகர அசுரை மாயையை அடிப்பவ அடியார் மருள் நீக்கி அருள்பவ அமரர்கள் உகந்த ஆரிய சமரதில் சிறந்த வீரிய அமரர்கள் உகந்த ஆரிய சமரதில் சிறந்த வீரிய வெற்றி வெற்றி திருவாழியே வெற்றி வெற்றி திருவாழியே முன்னும் பின்னும் அடி வைத்தவ முழுதும் ஆயுதங்கள் சூபவ மண்ணும் மாயைதனை கொன்றவ மலரும் மாலைகளை கொண்டவ மண்ணும் பொறியாகி நின்றவ மகிழா கருணை கொண்டவ வெற்றி வெற்றி திருவாழியே வெற்றி வெற்றி திருவாழியே ஞானியர்க்கு மோக்கமருள்பவ நவிலும் ஆறெழுத்தில் வாழ்பவ நான்கோடு இரு கோணம் அமர்பவ நானில பொருள்களுக்குள் உறைபவ தான் உகந்த செயல் புரிபவ தானவர் உகந்த கற்பகம் வெற்றி வெற்றி திருவாழியே வெற்றி வெற்றி திருவாழியே உலக கண்ணா வேதமே ஒளிரும் வேள்வி மூர்த்தீபமே
உயர்வர விளங்கு ஞானமே உலகே உமக்கெதுவுமாகுமே அளவில் வினையாவும் போற்றுமே அழியும் அச்சம் பிணியாவுமே வெற்றி வெற்றி திருவாளியே வெற்றி வெற்றி திருவாளியே எட்டுடை துதியுது எல்லாம் நிறைந்தது மட்டிலா புகழோன் வெங்கடநாதன் தன் பட்டறிவில் பயனிது படிப்பவர்க்கெல்லாம் கட்டெதுமின்றியே சார்வது நன்மையே. சுதர்சன அஷ்டகத்தினுடைய தமிழ் மொழியத்தை கேட்டோம். சுதர்சன ஆழ்வார் சக்கரத்தாழ்வார் சுடராழியான் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறார். நம்முடைய வைஷ்ணவ மதத்திலே எம்பெருமான் உலகம் யாவையும் தாமல் ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடையான் என்று கம்பனாலே பேசப்பட்டவன். எம்பெருமானுடைய கருணையினாலே இந்த உலகத்தை பரம் யூகம் விபவம் அச்சை அத்தனையாமித்துவம் என்ற நிலைகளிலே எம்பெருமான் காத்து அருள்கிறான். மக்களை உயிர்ப்பதற்காக ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் அவதரித்தருளினான். அந்த ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களின் மறுபிறப்பாக அவதாரமாக கொண்டாடப்படுகிறார்கள். பொய்யமணி பூதத்தார் பேயாழ்வார்த்தன் பொருள் ஒரு குடிகேசன் விஷ்டி சித்தன் தூய குல சேகரன் நம்பானநாதன் துண்டரடிப்புடி மழிகை வந்த ஜோதி இவெல்லாம் மறைவிழங்க வாழ்வியலெந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாட செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று இந்த உலகத்திலே ஞானத்தை வளர்ப்பதற்காக ஆழ்வார்களாக அவதரித்தருளி அதன் பிறகு ஆச்சாரியர்களாகும் அவதர் தருளி நம்மையெல்லாம் உய்வித்தருளுகிறார். அதிலே பனிரெண்டு ஆழ்வார்களை அனுபவிப்போம். ஆனால் சாதாரண மக்கள் பேச்சு வழக்கிலே சக்கரத்தாழ்வார் என்றும் கஜேந்திர ஆழ்வார் என்றும் ஆழ்வார்களிலே விபீஷன் ஆழ்வார் என்றும் வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்றும் கம்பனாட்டாழ்வார் என்றும் கொண்டாடப்படுகிறார். ஆழ்வார் என்று சொல்லும் பொழுது கார் கலந்த மேனியன் கை கலந்த ஆழியன் பார் கலந்த வல்வைத்தன் பாம்பனையன் சீர்கலந்த சொல்லினின்று போக்காரே சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணினின்று போக்குவர் இப்போது ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் முன்னி வடிவில அடிமை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே சர்வதேவ சர்வகால அவஸ்தையிலும் எம்பெருமாய் சவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் மச்சனம் வந்தனம் தாசியம் சத்தியம் ஆத்ம நிவேதனம் என்று சொல்லி அவரவர் தாம் தாம் அறிந்தவாறெல்லாம் ஏற்றி சுவர்மிகை வைத்தும் தாழ்த்தும் தொழுவர் என்று போற்றி உகப்பதும் சுந்தியில் கொள்வதும் எம்பெருமானுடைய அந்த அருளினாலே ஆச்சாரங்களை கொண்டாடி அதன் காரணமாக மீண்டும் எம்பெருமானுடைய திருவடி அடைவது வாழ்க்கையின் பயன். அப்படிப்பட்ட நிலையிலே ஆனி மாதம் தை மாதம் தை முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண காலம் என்று ஒளிவுள்ள காலமாக ஒளிமிகுந்த காலமாக கொண்டாடப்படுகிறது. முக்கியமான அற்புதமான தெய்வீக காரியங்களையெல்லாம் இந்த பாரத பூமியிலே கொண்டாடி மகிழ்கிறார்கள். சக்கரத்தாழ்வார் சுதர்சன அம்சமாக தை மகத்திலே திருமிஷை ஆழ்வார் புனிலாய் ஐந்துமாய் புனற்கண் என்ற நான்குமாய் தீனிலாய மூன்றுமாய் சிறந்த கால இரண்டுமாய் நீனிலாய தொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணம் என்னை யார் நினைக்க வல்லரே என்று தொடங்கி திருச்சந்த விருத்தம் அவருடைய அந்த திருமேஷை பிரான் சுதர்சன அம்சம் என்று பேசப்படுகிறது. ஆனி மாதத்திலே சித்தியை சுதர்சன ஆழ்வாருடைய திருநட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த அருமையான உத்தராயண காலம் எழுச்சி உள்ள காலம் ஒளிவுள்ள காலம் ஒளியும் ஒளியும் தான் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. ஒளி என்பது இருட்டை போக்கக்கூடியது ஞானத்தை தரவல்லது. ஒளி என்பது
மிக முக்கியமான ஒன்று, ஒருவருக்கொருவர் தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக உதவுவது மொழி. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஒளியும் ஒலியுமாக எம்பெருமான் தன்னுடைய அழகான திருமேனியிலே ஒளிக்கும் ஒலிக்கும் இடம் கொடுத்து சக்கரத்திற்கும் சங்குக்கும் இடம் கொடுத்தான். இந்த சக்கரம் என்பதும் சங்கு என்பதுதான் எம்பெருமானை காட்டக்கூடிய மிக முக்கியமான அடையாளங்களாக விளங்குகின்றன. எம்பெருமானுக்கு பல ஆயுதங்கள், திருவாயுதங்கள் உண்டு. அந்த ஆயுதங்கள் எல்லாம் அணிகலங்களாகவும் இருக்கின்றன. சசங்க சக்கரம், சகரீட்ட குண்டலம் என்று பேசுகிறார்கள். எனவே சக்கரத்தையும் சங்கையும் குண்டலத்தையும் அணிகலன்களையும் ஆயுதங்களையும் ஒன்றாக பேசுகிறார்கள். அதாவது ஆயுதங்களே அணிகலன்களாக விளங்குகின்றன. தேவை ஏற்படும் பொழுது ஆயுதங்களாக மாறுகின்றன. அப்பொழுது ஆயுதமே அணிகலன், அணிகலன்களே ஆயுதம் என்று சொல்லும் பொழுது அங்கே எம்பெருமான் எப்படி பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி வீரிகை என்று சொல்வது போல அவனே ஆக்குபவனாகவும் அழிப்பவனாகவும் விளங்குகிறான். கதிர்மதியம் போல் முகத்தான் என்று சொல்லி நல்வரவும் செல்வமும் நரகமும் சொர்க்கமும் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமும் என்று முரண்பாடுகளின் ஒருமைப்பாடாக எம்பெருமான் விளங்குகிறான். ஆகையினாலே நிசிம்ம அவதாரத்திலே இரணியனையும் பிரகலாதனையும் எம்பெருமானோடு அனுபவிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் அனுபவிக்கிறோம். ஆகையினாலே இந்த ஆனி மாத சித்திரை சக்கரத்தாழ்வாருடைய திருநட்சத்திரை கொண்டாடுகிறோம். அந்த சக்கரத்தாழ்வார் என்று ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு சிறிய பதிலை நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம், பெற இருக்கிறோம். சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வார். தரிசனம் காட்சி, தரிசனம் கொள்கை, சுதர்சனம் நல்ல காட்சி, மங்களமான இனிய காட்சி. எம்பெருமான் மிக அழகானவன். மைவண்ண நருங்குஞ்சு குழல் பின் தாழ மகரும் செயற்குழ இருபாடு இலங்கையான எய்வண்ண வெஞ்சிலேயே துணையாய்க்கூடி இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்று குழலழகர் வாயழகர் கண்ணழகர் குப்பூடின் எழுகமல பூ அழகர் அதரம் மதுரம் வதனம் மதுரம் சரித்தம் மதுரம் கமனம் மதுரம் ஹதயம் மதுரம் அசித்தம் மதுரம் என்றெல்லாம் அழகின் களஞ்சியமாக கொண்டாடப்படுகிறான் எம்பெருமான். சதாசம்மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம் என்று கொண்டாடுகிறார். அந்த எம்பெருமானுக்கு அழகை தருவது சக்கரமும் சங்கும். வடிவார் சோதிவலத்துறையும் சுடராஜையும் பல்லாண்டு படைப்போல் புக்கு முழங்கோம் அப்பாஞ்சல் சென்னியமும் பல்லண்டே. சக்கரமும் சங்கும் அற்புதமாக எம்பெருமானுக்கு கூனேறு சங்கம் இடத்தான் என்று பேசுவார். கதிராயிரம் இரவு கலந்தால் போல் இருக்கக்கூடிய அற்புதமான சக்கரம். இந்த சக்கரத்தை எம்பெருமான் ஏந்தி இருக்கிறான். அதிலே அழகு இருக்கிறது. கால் கலந்த மேனியன் என்று பேசி ஆழ்வார். அடுத்த நிலையிலே கை கலந்த ஆழியன் என்று சொன்னார். அதாவது அந்த திருவாழியை சக்கரத்தை கையிலே பற்றி கொண்டிருக்கிறானா, சக்கரம் இவரை பற்றி கொண்டிருக்கிறதா, அது இங்கே சொல்லவில்லை. கை கலந்த ஆயம் அது எம்பெருமானோடு இணைந்து இருக்கிறது. எனவே அப்படி சக்கரம் என்பது எம்பெருமானுடைய திருக்கரத்தை அழகு செய்கிறது, அணி செய்கிறது. அந்த சக்கரத்தாழ்வார் என்று ஏன் பெயர் வந்தது என்று நான் யோசிக்கும் பொழுது ஒரு பெரிய ஞானி ஒருவர் சொன்னார், இந்த சக்கரம் என்பது எம்பெருமானுக்கு அடையாளமாக இருக்கிறது. சக்கரமும் சங்கும் எம்பெருமானுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த சக்கரம் என்பது சக்கரத்தாழ்வார் என்று ஜனங்களாலே ஏன் கொண்டாடப்படுகிறது, சுதர்சனாழ்வார் என்று ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை
வினாவாக கேட்டதற்கு விடையளிக்கிறார் அந்த பெரிய சுவாமி. பல வருடங்கள் பல வருடங்களுக்கு முன்பு அவர் சொன்னதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது ராமாயணத்திலே பரதாழ்வான் சத்ருகனாழ்வான் என்று பேசப்படுகிறார்கள். லட்சுமணனை இளையாழ்வார் என்று சொல்லுகிறார்கள். எனவே ராமன் தலைவன், மற்ற மூன்று பேரும் ஆழ்வார்கள். மூன்று பேரும் இளையாழ்வார்கள் தான். அதிலே பரதன் சக்கர அம்சமாக, சத்ருகனன் சங்கின் அம்சமாக இங்கே திருவதாரம் செய்தான் என்று பேசப்படுகிறது. அதற்கு கூட ஒரு கர்ண பரம்பரை கதையை சொல்கிறார்கள் பெரியவர்கள். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம் நீள்கடலுள், என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம், இன்றும் திருமாலுக்கரவு என்று ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவில அடிமை செய்கிறானே, அதே பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டாமா என்று சங்கும் சக்கரமும் வேண்டிக் கொண்டதாகவும், ராமாவதாரத்திலே அதை பெறலாம் என்று சொன்னதாகவும் சொல்லி, இங்கே விஷ்ணுவர்த்தம் மகாபாகம் என்று விஷ்ணுவே பாதியாக ராமனாக வந்து அவருடைய ஆயுதங்கள், குறிப்பாக சக்கரம் சங்கும் பரதனும் சத்ருகுணாக அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியாக பரதன் பரதாழ்வார். எனவேதான் பரதன் எப்பொழுது எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை சுமந்தானோ, பாதுவைகளை சுமந்தானோ, அந்த பாதுவைக்கு 14 ஆண்டுகளும் உண்ணாது உறங்காது எப்பொழுது பார்த்தாலும் பாதுகையே துணையாக கொண்டு, துயரறு சுடரடி தொழுதனன் மனநே என்று அனன்யா சிந்தையும் தோமா ஏஜனா பரிபாதே தேசான் நித்தியாகித்தான யோகக்ஷேமம் மகாமேகம் என்று இருந்ததால்தான் அந்த பரதன் உகனாலே 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியினம்மா என்றும், கோசையிலாலே 1,000,000,000,000 ராமரும் நின்குணத்துக்கு அருளுக்கு அருகாவரோ என்றும் கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னால், ராமாயணம் பரதாயணமாக மாறியது என்றால் அதற்கு காரணம் பரதன் பாதுகைக்கு காட்டிய, பாதுகையிடம் காட்டிய, ராமனுடைய திருவடி நிலைகளுக்கு காட்டிய, அடித்தளங்களுக்கு காட்டிய ஆறா அன்புதான். அந்த காதல்தான் பரதனை ஆழ்வாராக்கியது. அதனால்தான் சக்கரத்தையும் சக்கரத்தாழ்வார் சொல்கிறார்களோ என்றும் என்ன தோன்றுகிறது. அப்படிப்பட்ட அந்த அசஞ்சலமான, ஒழிக்க முடியாத, இத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோ உற்றோமேயாவோம் என்ற நிலையிலே, நித்தியம் நிரபராதேசு கைங்கரியேசு நீஞ்சுமான் என்று அந்த ஊற்றத்தைத்தான் பரதநிலத்திலே காண்கிறோம். அப்படியே நாம் சக்கரத்தாழ்வாரின் எண்ணி பார்க்கிறோம். அந்த சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுடைய திருக்கரங்களே வீற்றிருந்தான். இந்த பக்கத்திலே சங்கரையா என்று ஆண்டாளிலே அன்பாக அழைக்கக்கூடிய திருச்செங்கும் நம்மாலே சேவிக்க முடிகிறது. அந்த சக்கரம் என்ன செய்தது என்று பார்க்கும் பொழுது, எம்பெருமானுக்கு உகந்த தொண்டு செய்தது. தமருகந்த எவ்வுருவம் என்று எம்பெருமானை அடியார்க்கிட்ட வழக்காக அவதரித்ததாக சொல்லுவார்கள். ஆனால் இங்கே சக்கரம் எம்பெருமான் நினைந்த வண்ணம் செய்வது. கைங்கரியம் பல வகையில் செய்யலாம். சொல்லிய வண்ணம் செய்வது, நினைந்த வண்ணம் செய்வது, சொல்லாமல் செய்வது பெரியது என்று சொல்லுவார்கள். ஏவா மக்கள் மூவா மருந்து என்பார்கள். இங்கே இந்த கைங்கரியம் தொண்டானது எம்பெருமான் நினைந்தபடியே அந்த சக்கரம் திவ்யாஸ்திர பிருந்த வந்திகா எய்வண்ண வெஞ்சிலை என்று பேசுவார். அந்த சக்கரம் என்ன செய்கிறது? பல இடங்களிலே எம்பெருமானுக்கு உகந்த தொண்டை செய்கிறது. எப்படி செய்கிறது என்று பார்த்தால், பெரியவர்கள் காலையிலே எழுந்தவுடனேயே கஜேந்திர மோட்சத்தை அனுபவிக்க வேண்டும் சொல்வார்கள். கஜேந்திரன் கதையை பேச வேண்டும் என்று சொல்வார்கள். காலையிலே அருகி 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 என்று சொல்லி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்த சக்கரத்தாழ்வார் எம்பெருமான்
கஜேந்திரன் என்ற யானையை காப்பாற்றுவதற்காக இந்திரத்துய்மன் சாபத்தினாலே யானையாகவும் இன்னொரு கந்தர்வன் சாபத்தினாலே முதலையாகவும் இருந்து அந்த முதலை அந்த யானையை பிடித்துக் கொள்ள யானை தன் கையிலே இருந்த அற்புதமான தாமரை புஷ்பம் பகவானுக்காகவாம் நீரார் கமலம் கொண்டோ நெடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆளுடரை நீக்கா என கதறுகிறது அலறுகிறது. ஓராண்டு அந்த யானைக்கும் முதலைக்கும் இழுபறி போர் நடக்கிறது. முதலையிலே முடிவிலே அந்த முதலையானது எம்பெருமான் அனுப்பிய சக்கராயுதத்தினாலே கொல்லப்படுகிறது. திரேந்திராழ்வார் காப்பாற்றப்படுகிறார். இந்த கதையை யார் ஒருவர் தினந்தோறும் விடியற்காலே படிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா நாளும் நல்லதாக அமையும் என்று பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகையினாலே கஜேந்திர மோட்சத்திலே சக்கரத்தாழ்வாருடைய அற்புதமான கைங்கரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்மையும் இந்த சம்சாரமாகிய ஸ்டேட்டிலிருந்து ஐம்புலங்களாகிய முதலைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த சுதர்சனாழ்வார் உதவுவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஊட்டுகிறது. அந்த நிலையிலே கஜேந்திர மோட்சத்திலே சக்கரத்தாழ்வாருடைய பெருமையை நாம் பார்க்கிறோம். அம்பரீஷ சரித்திரத்திலே தூர்வாசரும் தூர்வாசரால் அனுப்பப்பட்ட பூதமும் அம்பரீஷனை அலைக்கழித்த பொழுது அவருக்கு பாதுகாப்பாக இருந்த எம்பெருமானாலே அளிக்கப்பட்ட சுதர்சன சக்கரம் பூதத்தை கொன்று தூர்வாசராலே எந்த ஒரு தொல்லையும் ஏற்படாமல் காத்தொருளி தூர்வாசரையே அம்பரீஷன் திருவழியிலே வணங்க வைக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட சுதர்சனாழ்வாரின் பெருமையை நாம் எப்படி சொல்ல முடியும்? நரசிம்மாவதாரத்திலே நகாயுதம் என்று சொல்லி நகமே ஆயுதமாக ஆகிறதாம். அப்படி நகம் ஆயுதமாக ஆவதற்கு அதிலே சுதர்சனன் ஆவாகம் ஆவிர்பவிக்கிறான் என்று பேசுகிறார்கள். அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழிக்கப்பதற்கு அரியவனாகிய சுதர்சனாழ்வார் உதவுகிறான். அதே போலே பாரதத்திலே படையெடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்தான் எம்பெருமான். ஆனால் ஜெயத்ரதனை கொல்வதற்காக வேறு வழியின்றி அபிமன்யு இறந்து போனதற்காக அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை பழிவாங்குவதற்காக அர்ஜுனன் சபதம் எடுத்தான். சூரியன் அஸ்தமிப்பதற்குள் என் மகனை கொன்றவனை நான் கொல்லுவேன், இல்லையென்றால் நான் அழிவேன் என்று. அதற்காகவே ஜெயத்ரதனை எம்பெருமான் அழிக்க வேண்டி இருந்தது. அதற்கு சக்கரத்தாழ்வாரை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அச்சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுடைய வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியாக இருக்கிறான் அல்லவா? எப்பொழுதும் எம்பெருமானுடன் இருக்கிறான். வெளியிலே தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எம்பெருமானோடு உடனுறைபவன் அல்லவரான். ஆகையினாலே சங்கல்பத்தினாலே மனதிலே ஏற்பட்ட எண்ணத்தினாலே கிருஷ்ண பகவான் நினைக்கிறான். அங்கே சுதர்சனாழ்வார் தோன்றுகிறார். அந்த காட்சி யுத்த களத்திலே அர்ஜுனன் சோகமாக இருக்கிறான். தன் மகனை கொன்றவனை மறுநாள் மாலைக்குள் கொல்லப்போகிறேன் என்று சொன்ன சபதத்தை தீர்க்க முடியாமல் சூரியன் அஸ்தமித்து விட்டானே என்ற நிலையிலே தொங்கும் முகத்தோடு சோகத்தோடு இருக்கக்கூடிய அர்ஜுனனை கனபரமாத்மா நிமித்தி கையிலே வில்லை எடுக்கச் சொல்லி அம்பை தொடுக்கச் சொல்லி யுத்தத்திற்கு தயாராக இரு என்று சொன்ன பொழுது அர்ஜுனன் சொல்லுகிறான், சூரியன் மறைந்து விட்டது, என் சபதம் பொய்த்துவிடும் போல் இருக்கிறது, இப்பொழுது நான் எதற்கு வில்லை எடுப்பது அம்பை எடுப்பது என்று சொன்ன பொழுது சூரியன் மறையவில்லை என்று சொல்லி மறைந்ததால் காணப்பட்ட சூரியனானது மீண்டும் இன்னொரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இருப்பதாக சூரியன் தோன்றுகிறானாம். கௌரவர்கள் படைகள் அதிர்ச்சியும் பாண்டவர்கள் படையில் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது.
இதை எதிர்பாராத அங்கே நின்றிருந்த யானை மேலே உட்கார்ந்திருந்த ஜெயத்ரதன் அர்ஜுனுடைய அம்புக்கு இலக்காகிறான். கண்ணன் தூண்டுகிறாளே, இங்கே என்ன நடந்தது? பகலை இரவாக்கி மீண்டும் பகலாக்குகிறான் ஸ்ரீமன் நாராயணாகிய கண்ண பரமாத்மா. மாயனை மண்ணுவடமதுரை மைந்தனை தூய பெருநீயமுனை துறைவனை அயல் குலத்தில் தோன்று மணி விளக்கை ரகாக பேசுகிறாள் அண்டாள். மாமாயம் மாதவன் வைகுந்தனில் சென்றே நாமும் பலவானவின்றேனோரின் மமமாயா துரத்யா, என்னுடைய மாயை யாரும் அறிய முடியாது என்று எம்பெருமான் பேசுவான் பகவத்கீதையில். அப்படியாக இங்கே சக்கரத்தாழ்வார் என்ற ஆழ்வாருக்கு என்ன அற்புதம், மிகச் சிறப்பாக இங்கே அமைகிறது. சக்கரத்தை கண்ண பரமாத்மா ஏவுகிறார், நீ செல்க என்கிறார். அப்படி செல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார், நீ சூரியனை மறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சூரியனும் ஒளி சகஸ்ரா சகஸ்ராதித்ய சங்காசம் என்று சொல்லி கதிராயிரம் இதை கதிராயிரம் இரவி கலந்தால் போர் என்று இருக்கக்கூடிய ஒளி உள்ளவன் சுதர்சன பகவான். ஒளிவுள்ள சூரியனை அதுபோல பல ஆயிரம் மடங்கு ஒளிவுள்ள சக்கரமானது மறைக்க வேண்டும், இதுதான் மாயம் இல்லை மாமாயம். அப்போது என்ன செய்கிறான் சக்கரம் சுதர்சனன், தன் ஒளியை மறைத்து கொண்டு தன்னை கருமையாக்கிக் கொண்டு சூரியனையும் மறைத்து இருளை உண்டாக்கி சிறிது நேரத்திலே மீண்டும் ஒளியை உண்டாக்குகிறான். இப்படி தன் ஒளியை அழித்துக் கொண்டு சூரியன் ஒளியையும் மறைக்கிறான் என்று சொன்னால் இதுதான் உண்மையான கைங்கரிய பரன். எப்படி பரதன் தன் அம்மாவை திட்டுகிறான், நோயீர் அல்லீரும் கணவன் தன் உயிர் உண்டீர் பெயீரேரீர் இன்னும் இருக்கப் பெறுவீரே மாயீர் மாயாவன் பழி தந்தீர் முளை தந்தீர் தாயீரே நீ இன்னும் எனக்கும் தருவீரோ என்று கேட்பானே. அப்படி சாதாரண தர்மமாகிய அம்மாவை எதிர்த்தும் விசேஷ தர்மமாகிய உலக தர்மத்தை நிலைநாட்டில் நினைப்பதனாலே இங்கே சக்கரத்தாழ்வாரும் தன்னை மறைத்துக் கொண்டு சூரியனையும் மறைத்து ஆழ்வாராகிறார், சிறந்த ஆழ்வாராகிறார், சக்கரத்தாழ்வாராகிறார், சுதர்சன ஆழ்வாராகிறார். அது மட்டுமல்ல, வாமனாவதாரத்திலே கூட கையிலே இருந்த பவித்திரமாக அந்த சுதர்சனம் மாறி கண்ணை சுக்கரனுடைய கண்ணை அழிக்கிறது என்று பேசுகிறார். இப்படியாக சீமாளிகன் வரலாற்றிலும் பௌண்டரீக வாசுதேவன் வரலாற்றிலும் இதே சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வாருடைய வரலாற்றை பார்க்கலாம். இதற்கெல்லாம் மிஞ்சி இந்த உலகத்திலே எம்பெருமான் வைஷ்ணவத்தை பரப்புவதற்காக எம்பெருமானார் தரிசனம் என்று நம்பெருமாளே பேரிட்டளித்த அந்த ராமானுஜ தரிசனம், அதற்கு உதவக்கூடியது இந்த சுதர்சனம். சமாசனத்திலே தப்தம்னு சொல்லக்கூடிய தீயில் பொழிகின்ற செஞ்சுடராடி அந்த கோயில் பொறியாலே மொத்துண்டு என்ற நிலையிலே சக்கரத்தையும் சங்கையும் தோழியை தரிக்க வேண்டும் வைணவர்கள். அதற்காக ஒவ்வொரு வைணவத்தினுடைய திருத்தோள்களிலும் எம்பெருமானிடத்திலே எம்பெருமானுக்காக ஒரு தோளிலேதான் சக்கரம் இருக்கும், ஒரு தோளிலே சங்கு இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் சங்கு சக்கரங்கள் தரித்தவராக நெத்தியிலே ஊர்த்த புண்டம் சொல்லக்கூடிய அந்த அழகான கிருமன் தரித்தவராக ஓவாதே நமோ நாரணா என்று நாவாலே பாடுபவராக பத்மாட்ச துளசி தாமதாரையன் என்று சொல்லி அந்த துளசி மாலையையும் தாமரை மாலையும் அணிந்தவராக வாயினாலே எப்பொழுது பார்த்தாலும் எம்பெருமானுடைய பெயரை அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்று உருகி உருகி உழலாம் உருகி குழல் தழுத்து ஒழிந்து உடம்பெலாம் கண்ணநீர் சோழ நள்ளிருள் அளவும் பகலும் அழிக்கக்கூடிய
அந்த அற்புதமான வைணவர்களுடைய ஒவ்வொருவருடைய திருமேனியிலும் இந்த சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுடைய பிரதிநிதியாக இருந்து சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே, சாங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே, கங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே என்றெல்லாம் பஞ்ச ஆயுதங்களாக வைணவர்கள் கொண்டாடி தன்னுடைய ரட்சணைக்கு வேண்டிக் கொள்வார்களே அப்படிப்பட்ட நிலையிலே. எனவேதான் சக்கரத்தாழ்வார் பாரதத்திலே மட்டுமல்ல, இராமாயணத்திலே மட்டுமல்ல, மற்றும் பல இதிகாசங்களிலே மட்டுமல்ல, காசி நகரத்தை அழிப்பதற்கு சிவபெருமானுக்கு உதவிய சரித்திரங்கள் போல எத்தனையோ சரித்திரங்களிலே அந்த சுதர்சன ஆழ்வார் ஈடுபட்டு இப்பொழுதும் அர்ச்சாவதார காலத்திலும் திருமையம் போன்ற பல இடங்களிலே, திருவரங்கம் போன்ற பல இடங்களிலே, காஞ்சிபுரம் போன்ற பல இடங்களிலே அற்புதமாக சேவை சாதிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆயுதங்களிலேயே 16 ஆயுதங்கள் எம்பெருமான் திருமேனியிலே தரித்திருந்தாலும் எல்லா ஆயுதத்துக்கும் மிகச்சிறந்த ஆயுதமாக சுதர்சனாழ்வார் திகழ்கிறார். ஒரு சுதர்சனாழ்வாருடைய திருமேனியிலே பல ஆயுதங்கள் திகழ்கின்றன. அதே சுதர்சனாழ்வாருடைய அந்த அச்சாவதார வழியிலே நாம் கேசவன் என்று சொல்லக்கூடிய நிசிம்மனையும் தரிசிக்கலாம். இப்படியாக அந்த சுதர்சனாழ்வார் நம்மையெல்லாம் காப்பதற்காக ஆழ்வாராகவும் அச்சையாகவும் மந்திரமாகவும் தந்திரமாகவும் விளங்குகிறார் என்ற நிலையிலே இந்த நன்னாளிலே சுதர்சனாழ்வாரை நினைத்து நாமெல்லாம் காதலாகி கசிந்து அவர் திருவடி வணங்கி அந்த சுதர்சனாழ்வாருடைய அற்புதமான திருநாமங்களை தினமும் சொல்லி சொல்லி மகிழ்வோமாக. எதிரணியர்கட்கு அச்சமே, எதிர்குண நலங்கள் உச்சமே, பிறவி பிணி தீர்க்கும் ரட்சக, பிரபஞ்சம் நிலை நிற்கும் அச்சுனி, சகல வினையாவும் தீர்ப்பவர், சதுர்மறைகள் காட்டும் தர்மமே, வெற்றி வெற்றி திருவாளியே, வெற்றி வெற்றி திருவாளியே, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா, லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே, ஸ்ரீமதி கணசே பூயா, நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.